Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலே ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே எப்படி பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போலாம் ஸ்டைலிங் டூல் அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகும். ஸோ அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்கு இந்த 4 திங்ஸ் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட், இந்த ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சீரம் பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பாட்டில் வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 3/4 அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. 3/4 அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது கண்டிஷ்னர் எடுத்துக்கிறோம். நான் வந்து இதில் லோரியல் பாரிஸ் கண்டிஷ்னர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கண்டிஷ்னர் இருக்கோ அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கண்டிஷ்னர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் வந்து அதே 1 ஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணோன்னே இந்த கலர் வந்து ஒயிட் கலராக மாறும். கண்டிஷ்னர் வந்து அடியில் செட்டில் ஆகாமல் நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.